வணக்கம் நண்பா, வெல்கம் டு திருவண்ணாமலை டைம்ஸ். திருவண்ணாமலையில் இந்த மாதத்துக்கான பௌர்ணமி கிரிவலம் நாளைக்கு காலையில் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் காலையில் 6:30 மணிக்கு முடியுதுங்க. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் எப்போ கிரிவலம் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஈவினிங் அதாவது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நிறைய பேர் கிரிவலம் போவாங்க. திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள், திருவண்ணாமலைக்கு வரும்போது குப்பை போடாமல் பார்த்துங்க, பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க. அதே போல் கிரிவல பாதையில் நிறைய அன்னதானம் கொடுப்பாங்க, தேவையான அளவு மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. நிறைய பேர் அதிகமாக வாங்கி கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அதை அப்படியே கீழே போட்டுறாங்க, அடுத்து வரவங்க காலில் படுது, ரொம்ப குப்பையாகுது, அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணுறாங்களேன்னு சொல்லி அந்த தப்பை நீங்கள் பண்ண வேணாம். ஏன்னா திருவண்ணாமலைங்கிறது மற்ற ஊரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வித்தியாசமான ஊருங்க. ஏன்னா மற்ற ஊர்லாம் வருஷத்துக்கு ஒருமுறை தான் திருவிழா நடக்கும், அங்கே 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் பேர் வந்து கலந்துப்பாங்க, இது வருஷத்துக்கு ஒரு முறை. ஆனால் திருவண்ணாமலையில் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை தீப திருவிழாவும் நடக்கும், அதில் 10 லட்சம் பக்தர்கள் கலந்துப்பாங்க. அது இல்லாமல் மாதம் மாதம் வர அந்த பௌர்ணமி கிரிவலத்துலேயும் 10 லிருந்து 20 லட்சம் பக்தர்கள் கலந்துக்கிறாங்க. அப்போ அந்த ஊர் என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க போடக்கூடிய குப்பைகள்லாம் எங்கே போய் சேரும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உண்டியில் எப்படி காசு சேருதோ அந்த மாதிரி திருவண்ணாமலையில் குப்பைகள் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வெளியூர்லேருந்து வரும் பக்தர்கள் தயவுசெய்து குப்பையும் பிளாஸ்டிக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா திருவண்ணாமலை நீங்கள் வந்து போகிற இடம், நாங்கள் வாழற இடம்.